Hello viewers, welcome to Magis chemistry classes. This is practice set 15, questions from organic chemistry. So idudaya questions google forms link in the description box la irukku. You can frame it as a test. Let us move into the question part. Question number 1. Predict the product in the following reactions. So first case la vandu quinoline is oxidized with KMnO4, isoquinoline oxidized with KMnO4, the product is. So general concept, KMnO4 is oxidizing agent. General la vandu oru aromatic system irukku, benzene nucleus irukku. Adula oru CH3 connect aaga toluene compound. Idha nama oxidize pannumbodhu இந்த ரிங்கில் இருக்கக்கூடிய சப்ஸ்டிட்யூட் இருக்கிறது வந்து பென்சினிக்ளோஸ் சப்ஸ்டிட்யூட் இருக்கிறது ஆசிட் ப்ராடக்ட்டை கன்வெர்ட் ஆகும். ஸோ இட் இஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி லென்த் ஆஃப் தி செயின் அட்டாச் டு இட். ஸோ இந்த கொடுத்தாலும் இதே ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இட்ஸ் பேசிக். இந்த கேஸில் நமக்கு வந்து இந்த ரிங் வந்து நமக்கு வந்து பிரேக் ஆச்சுன்னா, ஸோ ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வரலாம். தட் இஸ் COOH, COOH. இந்த சைடில் இருக்கக்கூடிய ரிங் கிளிவேஜ் ஆச்சுன்னா நமக்கு இருக்கக்கூடியது வந்து இந்த ப்ரெடினர் கூட ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல இந்த COOH வந்து ப்ராடக்டாக வரலாம். ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட் வரக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து இதில் எந்த ரிங் வந்து கிளீவ் ஆகி ப்ராடக்ட் வரணும் அப்படிங்கிறது அந்த பென்சின் நியூக்ளியஸ் கூட அட்டாச்சாக இருக்கக்கூடிய இந்த ஐசோ தட் இஸ் 2 ASO ப்ராடக்டா அல்லது தி 1 ASO ரிங்கா அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இங்கே க்வெஸ்சன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு ரிங்கையும் கம்பேர் பண்ணுறது, ப்ரெடி ரிங் அட்டாச் டு த பென்சின், ஹியர் தி அசோ 2 ASO குரூப் அட்டாச் டு த பென்சின் நியூக்ளியஸ், விச் ஒன் இஸ் ஸ்ட்ராங்கர் ஆர் வீக்கர் அப்படிங்கிறது கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சதுன்னா இதில் ப்ராடக்டை ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். தி பைரிடின் ரிங் இந்த ஐசோக்யூனோலின் இஸ் லெஸ் ஸ்டேபிள். அதே மாதிரி நம்ம பெசிசிட்டி ஆர்டர் நம்ம கொடுத்துட்டாலும் எந்த மாதிரி பெசிசிட்டி இருக்கும் அப்படின்னா ஐசோக்யூனோலின் is stronger base than that of your pyridine ring, isolated pyridine ring, and finally quinoline. So basic character edutta indha formula namakku vandirukku, isoquinoline pyridine quinoline. Adanal first case la namakku vandadhula quinoline oda isoquinoline indra part la namakku basic character la adhigama irukku. So ring wise paakumbodhum isoquinoline la irukkakoodiyadhu vandu less stable la irukku. So adanal idhula vandu ஆக்சிடைஸ் ஆகக்கூடிய ரிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இது ஸ்ட்ராங்காக இருக்கிறனால பென்சின் ரிங் வந்து ஓப்பன் ஆயிடுது. பென்சின் ரிங் ஓப்பன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிடின் ரிங் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இங்கே வந்து பென்சின் ரிங் ஓப்பன் ஆகிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் COOH, COOH. இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இது ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால இந்த பிரிடின் ரிங் வந்து ஓபன் ஆகுது. ஸோ யூ கெட் த ப்ராடக்ட் லைக் திஸ். ஸோ பி கேஸில் தாலிக் ஆசிட் வர்றது தான் ப்ராடக்ட். ஸோ சி இஸ் நாட் யுவர் ஆன்சர். இந்த இதிலலாம் தாலிக் ஆசிட் இருக்குது, தாலிக் ஆசிட். ஓகே, தென் இதோட ப்ராடக்ட் பிரிடின் 2-3 டைகார்பாக்சில். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். ஸோ பிரிடின் 2-3 டைகார்பாக்சிலிக் ஆசிட், யுவர் ஆன்சர் இஸ் பி. ஸோ அதோட ஸ்டெபிலிட்டி வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், எந்த ரிங் வந்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இது ஹெட்ரோசைக்ளிக் கான்செப்ட் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதோட நேம் வந்து நம்ம வந்து சிங்கோமரானிக் ஆசிட் அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம். ஆன்சர் இஸ் பி. கிளியர். க்வெஸ்சன் நம்பர் 2. விச் ஆர் தி ஃபாலோவிங் அனுலின் இஸ் ஆர் அரோமேட்டிக் இன் நேச்சர். 6 அனுலின், 10 அனுலின், 14 அனுலின் அண்ட் 18 அனுலின். So first of all, the anulins are monocyclic conjugated system. So இதோட aromaticity, அதோடைய பை எலக்ட்ரான்ஸ் அண்ட் அதோடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்து வந்து நமக்கு வந்து டிசைட் பண்ணுறோம். ஜென்ரலாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஃபார்முலா, இதோட ஜென்ரல் ஃபார்முலா எடுத்துட்டிங்கன்னா CH அப்படின்னு இருக்கும், இங்கே வந்து 2M. இந்த எம் அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் பை பாண்ட். இதை எப்படி டிசைனேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னா, நம்பர் ஆஃப் கார்பன் இன் ஸ்கொயர் ப்ராக்கெட் அனுலின்.
எத்தனை கார்பன் வந்து அதில் இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அந்த நம்பர் என்ன பண்ணுறோம் கொடுக்குறோம். ஸோ திஸ் இஸ் சிக்ஸ் அனோலின். இப்போ சிக்ஸ் அனோலின் மோனோசைக்ளிக்காக இருக்கிறதா இருந்தால் சிக்ஸ் கார்பன் இருக்குது, மோனோசைக்ளிக் அண்டு கான்ஜுகேட்டட் பை சிஸ்டம். ஸோ இது வந்து பென்சின், பென்சினை தான் நம்ம சிக்ஸ் அனோலின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ டென் அனோலின் அப்படின்னு சொல்கிறது அதில் வந்து நம்ம டென் கார்பன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு உங்களுக்கு வந்து கனெக்ஷனில் இருக்குது. ஸோ அதை எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து லிமிட்டேஷன் நமக்கு வந்து மோனோசைக்ளிக். ஸோ தி நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் இதை எடுத்துட்டிங்கன்னா இதில் ஒரு பை எலக்ட்ரான், இந்த இங்கே ஒரு பை எலக்ட்ரான். ஸோ நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபைவ். ஓகே, ஸோ எம்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ். இப்போ ஜென்ரல் ஃபார்முலா அதுக்கு வந்து டோட்டல் மாலிகுலர் ஃபார்முலா நம்ம என்ன பண்ணணும், சிஹெச் கொடுத்துடணும், இங்கே டூ இன்ட்டு எம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு ஃபைவ், டென் ஆயிடுது. ஸோ டென் ஹைட்ரஜன் அண்டு டென் கார்பன். ஸோ இதோட ஃபார்முலா. ஸோ இது டிஃப்ரெண்ட் அன்னோலின்ஸ் வந்து நம்ம எந்த மாதிரி இருக்கும், அது வந்து எப்படி அரோமேட்டிக் நேச்சர்ஸ் வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து என்ன ட்ரிக்ஸ் நம்ம வச்சுக்கணும்னா, இந்த எம் வந்து நமக்கு எப்பவுமே ஆட் வேல்யூ இருக்குது, ஃபைவ் இந்த மாதிரி வரக்கூடியது. அப்போ அது வந்து எதை ஃபாலோ பண்ணுதுன்னா ஃபோர் என் ப்ளஸ் டூ. எம் வந்து உங்களுக்கு வந்து ஆட்ன வேல்யூஸ் இருக்குது. இப்போ இது பென்சின் எடுத்துக்கிட்டால் அதில் வந்து எத்தனை பை எலக்ட்ரான் இருக்குது, நமக்கு வந்து த்ரீ இருக்குது. ஸோ சிஹெச் டூ எம். ஸோ எம் வந்து நமக்கு வந்து வரக்கூடியது த்ரீ. ஸோ அதனால் சிஹெச் ஃபார்முலா சிக்ஸ்னு வரும். ஸோ எம் வந்து த்ரீ. ஸோ ஆடாக இருந்து சொன்னால் அது வந்து ஃபோர் என் எலக்ட்ரான்ல ஃபாலோ பண்ணும். ஸோ இது ஆரோமேட்டிக் இன் நேச்சர். இதே வந்து எம் வந்து ஈவன், ஈவன் கேஸில் இருந்தால் அது ஃபோர் என் ஃபைவ் எலக்ட்ரான்ல ஃபாலோ பண்ணும். ஸோ ஹக்கல் ரூலுக்கு வந்து இது ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ ஃபோர் அன்னொலின் எடுத்துக்கிடுங்க. ஃபோர் அன்னொலின் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும், எம் வேல்யூ இதில் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரூ. அப்போ இது கண்டிப்பாக ஆன்டி அரோமேட்டிக். ஓகே, சிக்ஸ் அனோலின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. எயிட் அனோலின் பார்க்கலாம். எயிட் அனோலின் என்ன இருக்கக்கூடியது வந்து எம் வேல்யூ வந்து ஃபோர். எம் வேல்யூ வந்து ஃபோர் வந்து ஈவனாக இருக்குது. ஸோ இட் இஸ் ஆன்டி அரோமேட்டிக். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து நம்ம வரிசையாக ஃபோர் அனோலின் சிக்ஸ் அனோலின் பார்த்துக்கணும். சிக்ஸ் அனோலின் அப்படிங்கிறது இந்த கேஸில் நமக்கு அரோமேட்டிக், அரோமேட்டிக் நேச்சர் கேட்டிருக்கு. ஸோ ஒன்று வந்து அரோமேட்டிக் வருது அப்படிங்கிறதுனால எல்லா கேஸ்லேயும் ஒன்று இருக்குது. ஸோ இதையும் எலிமினேட் பண்ண முடியாது. இப்போ அடுத்தது டென் அன்னுலின் போகிறோம். டென் அன்னுலில் வந்து எம் சிக்வல் டு ஃபைவ் எலக்ட்ரான். அப்போ இது ஆடு இருக்குது. ஆடு இருக்கும்போது அது எதாக இருக்க முடியும், அரோமேட்டிக் அப்படிங்கிறது வந்து நேச்சர் அப்படிங்கிறது கொண்டு வந்துடலாம். ஓகே, அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டு, ஸோ இந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு எம்ங்கிறது வந்து பை எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபைவ் இருக்குது. ஸோ இது வந்து ஃபைவ் ப்ளஸ் டூ டென். ஸோ இது அரோமேட்டிக் நேச்சர்ஸ்க்கு வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளான்ஸில் பார்க்கும்போது இட் இஸ் அரோமேட்டிக், பட் இட் இஸ் நாட். ஸோ இது வந்து ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் இல்லை. என்ன ரீசன் அப்படிங்கிற சொல்லணும் பார்த்தீங்கன்னா, பிகாஸ் த ரிங் இஸ் நாட் பிளேனர். ஸோ பை எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது, ஹக்கல் ரூலை ஃபாலோ பண்ணுது, பட் த ரிங் இஸ் நாட் இன் பிளேனர். ரிங் வந்து பிளேனராக இருக்கணும். ஸோ நான் பிளேனர். ஸோ நான் பிளேனராக இருக்கிறதுனால அது வந்து எந்த கேஸ்க்கு வந்துடும், நான் அரோமேட்டிக் அப்படிங்கிறதுக்கு வந்துடும். ஓகேவா, ஸோ எதுக்காக இது வந்து நான் பிளேனராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டியூ டு த ரிப்பல்ஷன் ஆஃப் திஸ் ஹைட்ரஜன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ரிப்பல்ஷனால் இது பிளேனரிட்டி இல்லாமல் ஒரு ரிங் வந்து ஒரு பிளேன்லையும் இன்னொரு ரிங் வந்து அந்த பிளேனுக்கு அவுட் ஆஃப் பிளேனாக இருக்கிறதுனால இது நான் அரோமேட்டிக் கேட்டகரிக்கு வந்துடும். ஸோ இது அரோமேட்டிக் இல்லை. ஸோ ரெண்டு ஆன்சர் இல்லை அப்படிங்கிறதுனால யூ கேன் எலிமினேட் ஏ அண்டு பி. ஸோ இந்த ரெண்டு கேஸ்லையும் இந்த டூ வருது. ஸோ இது எலிமினேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டும் ஆன்சர் இல்லை. ஸோ சி அண்ட் டிக்கு வரும். ஸோ ஒன்று ஒன் 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 ஒன்லி அப்படின்னு வரும்போது டி இருக்குது. ஸோ அடுத்த கேஸ்க்கு வரும். ஃபோர்டீன் அன்னோலின் அப்படிங்கிறது இருக்குது. ஃபோர்டீன் அன்னோலின் எப்படி இருக்கும், ஸோ அதனுடைய இது வந்து அரோமேட்டிக் நேச்சர் வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கேஸ்லையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய வந்து செவன் பை எலக்ட்ரான்ஸ் வருது. ஸோ ஃபோர்டீன் பை எலக்ட்ரான். ஸோ ஃபாலோஸ் யுவர் பைபாண்ட் வந்து உங்களுக்கு வந்து செவன் பைபாண்ட் இருக்குது. ஸோ ஆடாக இருக்குது. ஸோ இட் இஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இட் இஸ் அரோமேட்டிக் இன் நேச்சர் அப்படிங்கிறது கொண்டு வரீங்க. ஸோ இந்த கேஸ்லையும் இந்த இதில் ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த கேவிட்டிக்குள்ளே இந்த ஹைட்ரஜன்ஸ் ஆட்டம்ஸ் வந்து இந்த கேவிட்டிக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுனால திஸ் இஸ் ஆல்சோ எ நான் பிளேனர். ஸோ அப்போ டென் அன்னோலின் அடுத்தடுத்தால் வரக்கூடிய ஃபோர்டீன் அன்னோலின் இது ரெண்டுமே நமக்கு வந்து இப்போ என்ன கேஸில் இருக்குது, நான் அரோமேட்டிக்காக இருக்கு. ஓகே, and your 4 annulin is anti aromatic and your 8 annulin 4 and 8 adu anti aromatic. Okay, so 10 and 14 is non aromatic case. So adanal namakku vandu 4 ingiradhu vandu aromatic. Ipo 18 annulin pathinga na 18 annulin vandu case vandu indha mari irukum. Adoda structure neenga draw panninga na
This is called 18 annealing. So number of by electrons kuduthiralam. So by electron. Okay. So inge namakku varakudiyadhu vandu by electrons pakuringa 18 annealing. Ethana by electrons 1 2 3 4 5 6 7. So in the case la vandu 18 irukkiranaala idhu idhu vandu edha follow pannudhu appo pathina 4n plus 2. So n is equal to 4 appdi pottinga 4n plus 2. இந்த ரூல அது ஃபாலோ பண்ணுது. ஸோ ஃபாலோ பண்ணுறதுனால இது வந்து அரோமேட்டிக் அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிட்டோம் சொன்னால் இந்த கேஸ்லலாம் ஏன் அது வந்து நான் பிளேனாராக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இந்த இடத்துல ஏன் பிளேனாராக இந்த காம்பவுண்ட் வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேவிட்டி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப வந்து அதிகம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேவிட்டி இதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதனால் இங்கே ஹைட்ரஜன் வந்து இந்த கேவிட்டிக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரிப்பல்ஷன் வரும். ஸோ இட் இஸ் நான் பிளேனார். இந்த கேஸில் ஈஸியாக அந்த ஹைட்ரஜன் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இந்த காம்பவுண்ட் இஸ் பிளேனார். ஸோ 4n plus 2 ரூல் ஃபாலோ பண்ணுது அண்ட் தி நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் கால்குலேட் பண்ணிங்கனாலும் 4n plus 2 வருது. ஸோ அதனால் 18 அன்னோலியும் வந்து நமக்கு வந்து எந்த கேஸ்க்கு வந்துருந்தோம்னா அரோமேட்டிக் வந்து. ஸோ 10 அண்ட் 14லையும் பார்த்தீங்கன்னா அந்த ரீசன் வந்து திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் தி ரிப்பல்ஷன் ஆஃப் திஸ் ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் கே த ஹைட்ரஜன் ஆட்டம் கனாட் ஃபிக்ஸ் இன் டு த கேவிட்டி ஜென்ரேட்டட் பை திஸ் அன்னோலியன் ஸ்பேசஸ். பட் இன் திஸ் கேஸ் த கேவிட்டி இஸ் லார்ஜ் அண்ட் ஸோ தி ஹைட்ரஜன்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு இன் த கேவிட்டி. ஸோ தி பிளானரிட்டி இஸ் ரீடைன்ட் பட் இன் கேஸ் த பிளானரிட்டி இஸ் நாட் ரீடைன். ஸோ திஸ் 18 அன்னோலியன் இஸ் aromatic in nature. So answer is 1 and 4. Answer pathina ungalku the 18 is also aromatic in nature. Your answer is 1 and 4. Clear? Question number 3. If a solution of a compound that is 20 gram in 100 ml has measured rotation of plus 10 degree in a 2 decimeter long sample tube, the specific rotation of the compound is. Specific rotation, the symbol is given by the formula alpha. So the alpha அப்படிங்கிறத எடுத்துட்டு நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கோம் டி. அது லைட்டோட வேவ்லேருந்து நமக்கு வரக்கூடியது அண்ட் எதர் டெம்பரேச்சர் இஸ் கிவன். தி ஃபார்முலா இஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு திஸ் தீட்டா தட்ஸ் டிகிரி ஆஃப் தி அண்ட் சி இன்டு எல். So this is the formula to find out the specific rotation at particular condition. And this alpha, that is specific rotation, is the intensive property. So over compound ku adoda particular case la adu compound depend panni dhaan irukum adoda quantity vachi varadhu. So it is intensive property. So in the case la pathikittinga inda theta abingiradhu vandu ennadhu appadina angle of rotation namak. So in the case la koduthirukkaranga. So you can write the alpha is equal to 10. Then உங்களுக்கு கொடுக்குறது கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன கண்டிஷன் நம்ம இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி கான்சன்ட்ரேஷன் இஸ் கிவன் இன் ஃபார்முலா கிராம் பர் எம்எல். ஒரு எம்எல்ல எவ்வளோ கிராம் வந்து இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து கொண்டு வரணும். ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது 20 கிராம் பர் 100 ml. அப்போ இங்கே வந்து கிராம் பர் எம்எலுக்கு நம்ம கொண்டு வரணும். அப்போ 20 கிராம் பர் 100 ml. ஓகே. தென் இந்த எல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த அந்த சாம்பிள் இருக்கக்கூடிய இதில் எந்த அளவுக்கு அந்த பிளெயின் போலரைஸ் லைட் பாஸ் ஆகும்போது அது எவ்வளோ தூரம் பாஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறது அந்த லென்த்து. இந்த லென்த் வந்து எப்போவுமே எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமீட்டர். சிறு லென்த் ஆஃப் தி போலரிமீட்டர் எடுத்துக்கலாம். ஸோ லென்த் ஆஃப் தி போலரிமீட்டர். ஸோ எந்த அளவுக்கு அந்த பிளேன் போலரைஸ் லைட் வந்து கிராஸ் ஆகுது அப்படிங்கிறது சொல்கிறது. ஸோ இந்த லென்த் வந்து எப்போவுமே இதில் இருக்கும் அப்படின்னா டெசிமீட்டரில் இருக்கும். நமக்கு 10 cm ஒரு டெசிமீட்டர்னு கொடுக்குறோம். ப்ராப்ளத்தில் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 2 decimeter லாங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் டெசிமீட்டரில் இருக்குது. ஸோ 2 நம்ம என்ன பண்ணினா எடுத்துடலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே எடுத்துட்டிங்கன்னா இது 10, இதோட வேல்யூ வந்து நமக்கு வரக்கூடியது 0.2 × 2. ஸோ ஆக்சுவலாக இது வந்து என்ன வருது 10 by 0.4 நமக்கு 25 degree, அது ப்ளஸ் தான். ஸோ அவர் ஆன்சர் இஸ் ஏ. ஸோ இந்த கேஸில் நம்ம ஜென்ரலாக எப்பவுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது டெம்பரேச்சரையும் அந்த இந்த எந்த லைட்டை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதோடைய ஸ்பெசிஃபிக் வேவ் லென்த்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடியது வந்து இந்த சோடியம் வேப்பர்லாம் தட் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 589.6 nanometer அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது எப்போவுமே வந்து
லென்த்து நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். லென்த் வந்து ஜென்ரலாக எஸ்ஐ யூனிட்டில் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்போம், ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெசிமீட்டில் இருக்குது. தென் அதேமாரி கான்சன்ட்ரேஷன் வந்து மோலாரிட்டியில் இல்லை, கான்சன்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா கிராம் பர் எம்எல்ல நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ அதை தான் வந்து இப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய ட்விஸ்டடாக நீங்கள் என்ன பண்ணுறது. ஓகே கிளியர். கொஸ்ட் நம்பர் ஃபோர், ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட். ஸோ இங்கே ஒரு காம்பினேஷன் இருக்குது, அண்டு தி மெத்தில் லித்தியம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கோம். THF சால்வண்டைஸ் ஆகுது ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த அல்கைல் லித்தியம் அப்படிங்கிறது டைப் வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இட் இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் யுவர் கிரிக்னாட் ரியேஜென்ட். அல்கைல் லித்தியம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, இட் இஸ் சிமிலர் டு தி கிரிக்னாட் ரியேஜென்ட். கிரிக்னாட் ரியேஜென்ட் அப்படிங்கிறது RMGX. RMGX-க்கு என்ன சிந்தட்டிக் அப்ளிகேஷன் இருக்கோ அது எல்லாமே இந்த அல்கைல் லித்தியத்துக்கு இருக்கும். RMGX நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னோன்னா இதில் நமக்கு வந்து எப்போவுமே வந்து 1-2 அடிஷன் தான் இது வந்து ஃபாலோ பண்ணும். 1-2 அடிஷன் வந்து கிரிக்னாட் தான் ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி அல்கைல் லித்தியம் கேஸ்லையும் நமக்கு வரக்கூடியது 1-2 அடிஷன் தான். ஸோ மெத்தில் லித்தியம் இருக்குது, ஸோ மெத்திலேட் ஆக போகுது. அல்கைல் லித்தியத்துடைய ரோல் என்னன்னு பார்த்தோன்னா இது ஒரு பேஸாக ரியாக்ட் பண்ணும். ஸோ ஈஸியாக போய் அதில் போய் கனெக்ட் ஆகுது. அண்ட் இட் இஸ் அ ஹார்ட் நியூக்ளியோஃபைல், பேஸ் ஹார்ட் நியூக்ளியோஃபைல். இது என்னென்ன ரியாக்ஷன்ஸ்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் அண்ட் ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸில் யூஸ் பண்ணலாம். எப்படி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆர் அண்டு ஐ, ஸோ இதில் வந்து ஒரு கார்பன். இதை வந்து நம்ம வந்து ஒரு இது கூட நம்ம வந்து பியூட்டல் லித்தியம் அப்படிங்கிறத கூட பண்ணணும்னு சொன்னால் அப்படியே அந்த என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த ஹாலஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு மெட்டல் ஹாலஜன் எக்ஸ்சேஞ்சுனா இந்த இடத்துல இது வந்து நமக்கு வந்து இந்த மெட்டல் வந்து இது பண்ணிவிட்டு அந்த இடத்துல லித்தியம் வந்து உட்காந்துருக்கும். ஸோ இது வந்து மெட்டல் ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். கிரிக்னாட் ரீஜனுக்கும் அதே மாதிரி தான் அது வரக்கூடியது. அதுமாதிரி மெட்டல் லித்தியம் எக்ஸ்சேஞ்சும் நடக்கும் சில கேஸில். எப்படி எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து இந்த குரூப் இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் பியூட்டியம் லித்தியம் போட்டிங்கன்னா இந்த இடத்துல உள்ள மெட்டல் அப்படியே என்ன பண்ணும், சேஞ்ச் ஆகிடும். ஸோ யூ கேன் சே மெட்டல் லித்தியம் சேஞ்சஸ்ஸாக என்ன பண்ண கொடுக்குறோம். இது மாதிரி வரக்கூடியது வந்து அல்கைல் லித்தியத்துடைய மேக்ஸிமம் அது கிரிக்னாட் ரீஜன் மாதிரியே ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் ஏஜென்ட்ஸில் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து இதில் ஒரு நியூக்ளியோஃபைல் ஆக்ட் பண்ணுறது ஒன்று கொடுத்துருக்குறாங்க, நியூக்ளியஸ் கார்பனேட் ஜென்ரேட் ஆகுது ஒன்று கொடுத்துருக்குறாங்க, ரெண்டாவது இங்கே ஒரு டபுள் பாண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது 1-4 அடிஷன் நம்ம இருக்கிறதாங்கன்னா இங்கேயும் இங்கேயும் கனெக்ட் ஆகிரும். இந்த 1-4 அடிஷனுக்கு நம்ம யூஸ் ஆகக்கூடிய ரீஜன் வந்து கில்மான் ரீஜன்ஸ். அது வரும்போது அந்த இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த டபுள் பாண்டில் வந்து இது ரியாக்ட் ஆகாது. இது மாதிரி கிரிக்னாட் ரீஜன் மாதிரி இது 1-2 அடிஷன். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா அந்த டபுள் பாண்டில் அது ரியேட் ஆகாது. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே உங்களுக்கு வந்து டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ அதனால் எதையுமே எலிமினேட் பண்ண முடியாது. ஓகே, அடுத்து இந்த கேஸ்க்கு வரலாம். ஸோ இதில் ஆசிட் இருக்குது, ஹார்டு பேஸை இது வந்து ஆக்ட் பண்ணுறதுனால இந்த கார்பனல் குரூப்பை வந்து லிங்க் பண்ணும். ஸோ ஹீட்டோன் கூட அது என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து லிங்க் ஆகும். எப்போவுமே வந்து கிரிக்னாட் ரீஜன் கான்செப்ட் நீங்கள் கிளியராக வச்சுக்கணும். எப்படி எடுத்துட்டிங்கன்னா ஒரு பிரைம் ஃபார்மால்டிகைடுன்னு வச்சுடுங்க, அதில் வந்து நமக்கு வரக்கூடியது பிரைமரி ஆல்கஹால். அசிட்டால்டிகைடு ஆர் எனி அதர் ஆல்டிகைடு அப்படி இருந்ததுன்னா அதுலேருந்து வரக்கூடிய நமக்கு வந்து செகண்டரி ஆல்கஹால். ஒரு ஹீட்டோனிக் காம்பவுண்ட் இருந்ததுன்னா அதுலேருந்து வரக்கூடிய காம்பவுண்ட் வந்து டெர்ஷரி ஆல்கஹால். ஒரு ஆசிட் கூட அது ரியாக்ட் ஆகுதுன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஹீட்டோன். கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணிச்சுன்னா நமக்கு வரக்கூடியது வந்து ஆசிட். ஸோ இந்த மாதிரி சில ட்ரிக்கிங்கை நீங்கள் வச்சுக்கணும். ஸோ ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது ஹீட்டோன் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இருக்கக்கூடிய குரூப் வந்து ஆசிட். ஸோ ஆசிட் கூட இது வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு கேஸில் ஹீட்டோன். ஹீட்டோன் கூடயும் மறுபடியும் ரியாக்ட் ஆச்சுன்னா மெத்தில் வந்து இல்லை தெரியும் எக்ஸஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஸோ ஹீட்டோன் கூட ரியாக்ட் பண்ணால் நமக்கு வரக்கூடியது வந்து டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ இப்போ டெர்ஷரி ஆல்கஹால் எந்த கேஸில் வருது? ஸோ அப்படி பார்த்தா இது இல்லை. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா டெர்ஷரி ஹைட்ரோ கார்பன் இருக்குது, இந்த கேஸில் பார்த்தா செகண்டரி ஆல்கஹால் இருக்குது. அப்போ டெர்ஷரி ஆல்கஹால் இது. ஸோ ஒரு ஆன்சர் இஸ் பி. கொஸ்டின் நம்பர் 5. ஸோ இந்த டயால் இது டயால் காம்பவுண்ட் இஸ் கிவன். ஸோ இங்கே ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்கு, டெசல் குளோரைட், பிரிடின் அண்ட் கால்சியம் கார்பனேட் அண்ட் ஹீட். வாட் இஸ் அ ப்ராடக்ட் யூ வில் கெட்? ஸோ திஸ் இஸ் அ டைப் ஆஃப் ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு இது வந்து என்ன டைப் ரியாக்ஷன்? எப்பவுமே அந்த கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய பேசிக்காக நம்ம வரக்கூடிய ரீஏஜென்ட்டு அதோடைய ரியாக்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ரீஏஜென்ட் வந்து இதில் வரக்கூடியது டயால். டயால் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே நமக்கு இங்கே ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபெமிலியர் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒன்று தெரியணும். என்ன ரீஅரேஞ்ச்மெண்ட் எடுத்திங்கன்னா திஸ் பின்னக்கோல் பின்னக்கோல் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ பின்னக்கோல் பின்னக்கோலும் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி ஐ ஹவ் மேட் ஒன் லெக்சர் ஆன் தட் அண்ட் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இஸ் கிவன் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆல்சோ ஐ ஹவ் பீன் டிஸ்கஸ்ட். ஸோ அந்த கேஸ் எடுத்துட்டிங்கன்னா
அதெல்லாம் உங்களுக்கு ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியோட டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் டைரெக்டாக அதோடைய கான்செப்ட் வைஸ்லாம் நான் எடுத்துகிட்டு ஆன்சருக்கு கொண்டு வந்துடுறேன். நீங்கள் அந்த கேஸில் டீட்டெயில்ஸை கொஞ்சம் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறது வந்து டயால் இருக்குது. இந்த டயாலே விசினல் டயால் அண்ட் ஜெம் டயால்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம விசினல் எடுத்துக்கிறோம். விசினல்னா அட்ஜசன்ட் கார்பன் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டயால். ஸோ இந்த டயால் வந்து ஃபினோகோல் ஃபினோகோல் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு குரூப் வந்து ஹீட்டோனிக் குரூப்பாக மாறிடும், இன்னொன்று வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகும். ஸோ ஃபினோகோல் ஃபினோகோலும் ரீஅரேஞ்ச்மெண்ட். சிம்பிளாக நம்ம வந்து இதை எடுத்துகிட்டோம் சொன்னால் உங்களுக்கு புரிகிற மாதிரி, இது சி, இங்கே ஓஹெச், இங்கே நமக்கு வந்து இருக்கக்கூடியது ஒரு சிஹெச் த்ரீ கொடுத்துருக்கோம். சிம்பிள் டையா, ஓகே, விசினல் டையா. இதை நம்ம என்ன ரீஜன் ஹீட் பண்ணுறது, ஆசிட் கூட ட்ரீட் பண்ணுறது, நிறையா கேஸ் இருக்குது. அதேமாதிரி இந்த ட்ரெசல் குளோரைடு இது எல்லாமே நம்ம வந்து இதில் உங்களுக்கு வந்து இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் ஹெல்ப் பண்ணும். பட் ஆசிட் வந்து கான்செப்ட் வந்து உள்ளே இருக்கணும். ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும் சொல்லி பார்த்துருக்கோம். ஒரு இந்த இதில் ஒன்று வந்து என்ன பண்ணோம், ஃபஸ்ட் வந்து புரோட்டனேஷன் ஆகும்போது அதில் வந்து நமக்கு கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகும். புரோட்டனேட் ஆன பிறகு அது ரிமூவ் ஆயிரும். கார்போகேட்டையன் ஜெனரேட் ஆன பிறகு இன்னொரு குரூப்பில் இருக்கக்கூடிய ஓஹெச் வந்து அப்படியே இருக்கிறதுல அங்கேருந்து என்ன பண்ணோம், ஒரு குரூப் வந்து என்ன பண்ணும், இங்கே மைக்ரேட் ஆகும். ஸோ அது மைக்ரேஷனுக்கு ரீசன், மைக்ரேட்டரி ஆப்டிடியூட் அது எல்லாமே அந்த குரூப்பை பொறுத்தது. இங்கே ரெண்டு குரூப் இருக்குது, ஒன்று ஃபினைல் இருக்குது, மெத்தில் இருக்குன்னா ஃபினைல் மைக்ரேட் ஆகும். ஸோ அது ஆர்டர்ஸ்லாம் நீங்கள் அந்த இதில் பாருங்கள். ஸோ இது இங்கே மைக்ரேட் ஆகி வரும்போது இந்த குரூப் சிஹெச்3 ஆயிரும். இது என்னாகும், நமக்கு வந்து ஒரு சிஹெச்3 இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஓஹெச் இருக்கும். தென் அகைன் இட் இஸ் புரோட்டனேட்டட் ப்ராசஸ் நடக்கு. தென் ஆக்சிடேஷன் ப்ரொடக்ஷன் ப்ராடக்ட் நடக்குன்னா நமக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ பினோகோலோன் வந்து ஃபார்ம் ஆயிரும். இப்போ பினோகோலோன் ஃபார்ம் ஆகும்போது ஒரு ஓஹெச் வந்து பாசிட்டிவ் ஆகி அது காலி ஆகிடுச்சு, இன்னொன்று வந்து மைக்ரேட் ஆகுது, ஹீட்டோ குரூப் நமக்கு வந்து வரணும். ஸோ ஹீட்டோ குரூப் க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்க்குறதுனால இதில் ஹீட்டோ இருக்குது, இதில் ஹீட்டோ குரூப் இல்லை. ஸோ திஸ் இஸ் நாட் யுவர் ஆன்சர், திஸ் இஸ் நாட் யுவர் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி பேசிக் லெவலில் நம்ம வந்து இருந்துக்கணும். ஸோ பினோகோலோன் பினோகோலோனுடைய கான்செப்ட் வந்து நீங்கள் கிளியராக எடுத்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் அந்த குரூப், இந்த குரூப் வந்து எலிமினேட் இருக்கு, அப்படியே தான் என்ன பண்ணியிருக்கு உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆகி இருக்குது. எந்த மைக்ரேஷனும் இந்த காம்பினேஷன்ஸும் இல்லை, சேஞ்சஸே இல்லை. ஸோ இங்கே தான் சேஞ்சஸ் இருக்குன்னா இங்கே இருக்குது. என்ன பண்ணியிருக்கு, இந்த ரிங் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு டைப்பில் உள்ள நீங்கள் இதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த இதை எடுத்துக்கிடுவோம். ஸோ இங்கே ஒரு ரிங் இருக்குது, இது சிஹெச்சு ஓஹெச், சிஹெச்சு ஓஹெச். இதுலேயும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த 5-member ரிங் வந்து இருக்குது. இதில் ப்ராடக்ட்டை நீங்கள் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது, ஒரு குரூப் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ரியாக்ஷன்ஸ் மெக்கானிசம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணல, ஆன்சரை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறங்கிறது மட்டும் தான் கொடுக்குறேன். ஸோ ஒரு குரூப் வந்து இதாக இருக்குது, ஹீட்டனாக இருக்குது. அப்போ ஒரு குரூப் ஹீட்டர், இந்த ரிங் வந்து ஆக்சிடைஸ் ஆகிருக்குன்னு சொன்னால் மைக்ரேட் ஆகிறது இந்த இந்த சைடில் உள்ள குரூப் தான் மைக்ரேட் ஆகணும். அப்போ மைக்ரேட் ஆகிறதுக்கு இங்கே என்ன இருக்குது, இந்த பர்டிகுலர் ரிங் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அப்போ 5-member இருக்கக்கூடியது வந்து இது எத்தனை மெம்பராக உங்களுக்கு மாறிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6-member ரிங்காக உங்களுக்கு என்ன பண்ணுது, மாறுது. ஸோ அப்போ இதோட இந்த இடத்துல இந்த கார்பனில் இருக்கக்கூடியது எந்த மெம்பராக மாறிடும், உங்களுக்கு வந்து 6-member ரிங்காக மாறிடும். ஓகே, ஸோ இங்கே 5-member இது எக்ஸ்பேண்ட் ஆகிடுது அப்படிங்கிறது. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகிறதும் நிறையா கேட்டகரிஸ் க்ரியேட் ஆகிடலாம் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த 6-member அவுட்டரில் இருக்கிற 6-member வந்து 7-ஆக மாறிருக்கு. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ பினோகோல் பினோகோலால் ஆன்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதை படிச்சிருங்க. பட் டீடைல் கான்செப்ட் யூ ஹாவ் டு கோ த்ரூ திஸ் பினோகோல் பினோகோலோன் ரீஅரேஞ்ச்மெண்ட். அதில் எந்த கார்போகைட்ரேட் ஃபார்ம் ஆகும், எந்த மாதிரி மைக்ரேட்டரி ஆப்டிடியூட் உண்டு, எந்த டைமில் வந்து ரிங் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், ரிங் எக்ஸ்பேண்ட் ஆகிறது வந்து சைஸஸ் வந்து 4-4 ஈக்குவலாக இருந்தால், 5 and 4 இருந்தனா 4 ரிங் எக்ஸ்பேண்ட் ஆகுமா, 5 ரிங் எக்ஸ்பேண்ட் ஆகுமா, டீட்டெயில்ஸ் வந்து அந்த வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன். யூ கேன் கோ த்ரூ இட். In this case, your answer is D. Question number 6, predict the product. So, இதில் ஒரு காம்பவுண்ட் வந்து இருக்குது. இதில் NOCl predin and in presence of light அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து எந்த கேஸ் டைப் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லைட் யூஸ் பண்ணுறதுனால ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி இதில் இந்த டாபிக் வந்து இருக்குது. ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி வந்துடுறதுனால நமக்கு வந்து நாரிஸ் டைப்பில் வந்து 1, நாரிஸ் டைப்பில் வந்து 2, அண்டு பேட்டர்ன் ஆஃப் பிச்சி ரியாக்ஷன் அண்டு பேட்டர்ன் ரியாக்ஷன், இதுதான் மெயினாக நமக்கு வரக்கூடிய ரியாக்ஷன். ஸோ அதில் என்ன டைப் அப்படிங்கிறத நம்ம வந்து ஓவராலாக கண்டுபிடிக்க தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ஃபா கிளிவேஜ் ஆகிருக்கும், இது வந்து பீட்டா கிளிவேஜ் ஆகிருக்கும். பேட்டர்ன் ரியாக்ஷன் எடுத்துகிட்டேன் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து உங்களுக்கு வந்து
இந்த நைட்ரஸோ காம் நைட்ரோ இந்த நைட்ரஸோ குரூப் வந்து அப்படி நைட்ரஸோ ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுதான் இங்கே வரக்கூடிய பேசிக் லெவல். ஸோ இந்த நைட்ரஸோ குரூப் வந்து வரணும், அந்த கிரியேஷன் வந்து வர்றது தான் நமக்கு வந்து ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திஸ் இஸ் அ டைப் ஆஃப் பேட்டர்ன் ரியாக்ஷன். ஓகே, இந்த ரியாக்ஷன்ஸுடைய நட்சல்ஸ் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இன்வால்வ் தி ஃபோட்டோ ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் அல்கைல் நைட்ரைட். நைட்ரோ காம்பவுண்ட் நமக்கு தெரியும், அல்கைல் நைட்ரைட் அப்படிங்கிறது ONO வந்து இருக்கும். இந்த அல்கைல் நைட்ரைட் காம்பவுண்ட் வந்து நைட்ரஸோ ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகிறது தான் நமக்கு வந்து இந்த ரியாக்ஷனுடைய மெயின் கான்செப்ட், அல்கைல் நைட்ரைட். அப்போ இந்த இடத்துல அல்கைல் நைட்ரேட்டே இல்லை. ஸோ அது ஏன் அப்போ பேட்டர்ன் ரியாக்ஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு ப்ரிலிமினரி ஐடியாவிலே அதை மாற்றிடுவாங்க. அந்த நைட்ரேட் கொடுத்துட்டு இங்கே போட்டிங்கன்னா தான் நீங்கள் ஈஸியாக ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருங்க அப்படிங்கிறக்காக இதை மாற்றுவாங்க. ஓகே, இதில் இன்னொரு கான்செப்ட் நம்ம தெரியணும், தி டெல்டா ஹைட்ரஜன், ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா, அந்த ஃபோர்த் இது வந்து கண்டிப்பாக அந்த இதில் இருக்கணும். அது என்ன பண்ணிருக்கணும், உங்களுக்கு வந்து சேம் பிளேனாரில் தான் இருக்கணும். அதை தான் அது என்ன பண்ணும், அப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும். ஸோ தி அப்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் திஸ் டெல்டா ஹைட்ரஜன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் சொன்னால், ஒரு நைட்ரேட் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டால் நம்ம அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவை கண்டிப்பாக. ஸோ இப்படி இருக்குது 1, 2, 3, 4. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த நைட்ரோ நைட்ரேட் காம்பவுண்ட் ONO அப்படிங்கிற நைட்ரேட். ஸோ என்ன பண்ணுறோம், லைட் கூட அப்ளை பண்ணுறோம். அதோடைய காமா ஹைட்ரஜனை தான் அது என்ன பண்ணும் வந்து, ஸோ டெல்டா ஹைட்ரஜனை தான் ரிமூவ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஆல்ஃபா பீட்டா காமா அண்ட் திஸ் இஸ் டெல்டா. இந்த டெல்டா ஹைட்ரஜனில் அது வந்து என்ன பண்ணுது, அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, இங்கே நமக்கு வரக்கூடியது அப்போ இந்த இடத்துல அது வந்து அப்படியே ஃப்ராக்மெண்ட் ஆகுது. ஃப்ராக்மெண்ட் ஆகுறதுனால இங்கே வந்து நமக்கு உங்களுக்கு வரக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் அது இந்த ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி கரெக்டாக நமக்கு வந்து எதில் வந்துடுது, திஸ் இஸ் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. டெல்டாவில் போய் அந்த NO வந்து ஃப்ராக்மெண்டேஷன் கனெக்ட். ஸோ இது இஸ் ஃபோட்டோ ஃப்ராக்மெண்டேஷனாக இந்த மாதிரி அது வந்து டெல்டாவில் வந்து கனெக்ட் ஆகும். ஓகே, தென் இது ஹைட்ரலைஸ் பண்ணும்போது, ஸோ அந்த ப்ராடக்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஹைட்ரலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து, அல்லது இது ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆச்சுன்னா நமக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஆக்சைம் வந்து க்ரியேட் ஆகலாம். ஹைட்ரலைசஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆல்டிகைட் கிடைக்கலாம், கீட்டோன் கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ நார்மலாக இது வந்து ஆக்சைம் அதுவும் இன்டர்சேஞ்ச் ஆகுது. எப்படி இன்டர்சேஞ்ச் பாருங்க. ஸோ இதே இது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஓ வந்து இப்போ ஹைச்சாக மாறுது. இந்த சிங்கிள் பாண்ட் வந்து இதில் இருக்கக்கூடிய சிங்கிள் பாண்ட் வந்து டபுள் பாண்டாக இருந்தது. ஸோ நைட்ரஸோ ஆல்கஹால் இந்த ஃபோட்டோ ஃப்ராக்மெண்டேஷன் பேர் தான் பேட்டர்ன் ரியாக்ஷன். ஸோ அப்போ இந்த கேஸில் ONO இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்தாங்க, உங்களுக்கு NOCl கொடுத்துட்டாங்க. இப்போ NOCl கொடுத்துருந்தா அது அந்த இது வந்து OH குரூப்போட சேரும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய OH வந்து நமக்கு எதாக கன்வெர்ட் ஆயிரும், ONO நைட்ரைட்டாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஃபோட்டோ ஃப்ராக்மெண்டேஷன் நடந்துடும். ஸோ இந்த ஃபோட்டோ ஃப்ராக்மெண்டேஷன் நடந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து எது உட்காந்துரும் அப்படின்னா OH வந்துடும், OHங்கிறது வந்துடும். தென் உங்களுடைய NO வந்து எந்த இதில் சேரும் அப்படின்னா காமா பிளேஸில் போய் சேரும், சாரி டெல்டா பிளேஸில் வந்து உங்களுக்கு வந்து NO வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அது மாதிரி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து NOCl சேரும்போது இது ONO கன்வெர்ட் ஆயிரும், இந்த பிளேஸ் வந்து ONO கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ஃபோட்டோ ஃப்ராக்மெண்டேஷன் நடக்கும்போது அப்படி எடுத்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ராக்மெண்டேஷன் இதை அப்படி கொடுத்துருங்க. இதை மட்டும் இப்போ கன்சிடர் பண்ணுறேன், அந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இதை மட்டும் கன்சிடர் பண்ணுறேன். ONO மற்றதெல்லாம் அப்படி எடுத்துறேன், இது அபோத பிளைன் இருக்குது. ஸோ இந்த கேஸ் எடுத்துகிறேன் CSC CSC ONO. ஸோ இது ஃப்ராக்மெண்டேஷன் ஆகும்போது இந்த இடத்துல ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். ஓகே, ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும்போது இதெல்லாம் அப்படியே, இப்போ ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி நான் கன்சிடர் பண்ணல, இது இப்போ இதோடைய டெல்டா ஹைட்ரஜன் வந்து எது டெல்டா ஹைட்ரஜன் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ இது ஆல்ஃபா, இந்த கார்பன் வந்து ஆல்ஃபா, இது வந்து பீட்டா, இது வந்து காமா, இந்த மெத்தில் குரூப்பு டெல்டா, இந்த மெத்தில் குரூப்பும் டெல்டா, இந்த மெத்தில் குரூப்பும் டெல்டா. இப்போ நமக்கு க்வெஸ்சனில் வரக்கூடியது இந்த டெல்டா, இது டெல்டா, இது டெல்டா, எதை எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம். ஓகே, ஸோ எப்போவுமே வந்து இந்த வந்து ஃபங்க்ஷனலைசேஷன் ஆகிறது வந்து எப்போவுமே வந்து ஆங்குலர் மெத்தில் குரூப் வந்து ஃபங்க்ஷனல். ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸாக இருந்தால் நம்ம ஈஸியாக போட்டுருக்கோம்.
function is angular methyl group. The angular methyl group is the function. This delta hydrogen and oxygen, the free radical oxygen, same planar. So, if planarity, this is below the planar. That group is below the planar. In the methyl group, and the NO is connected. Okay? Then, you know, functionalization angular methyl group is functional. So, here is a delta hydrogen. This is angular. This is angular. This is angular. This is the same plane. This is CH3 and the OH. We have the same plane. So, in the CH3, then we have to change. In the CH3, the NO is connected. And the ONO வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும் சோ அதனால இதுக்கு பரவரக்கூடிய ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கலாம் அப்படிங்கறது இங்க எழுதுறேன் இது ஒரு ஆங்குலர் மெத்தில் பட் இட் இஸ் இன் தி டிஃபரண்ட் பிளேன் சோ இந்த இடத்துல வந்து எது கனெக்ட் ஆகும் உங்களுக்கு வந்து திஸ் NO NO வந்து எப்படி இருக்கும் CH2 NO இது வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு இந்த குரூப் வந்து OH கன்வர்ட் ஆயிருக்கும் இது வந்து சோ இதுல என்ன ட்ரிக் அப்படினு பாத்தீங்கன்னா same plane ல இருக்குற கொண்ணை எடுக்கும் மெத்தில் குரூப் வந்து angular place ல இருக்க கூடியதா அது என்ன பண்ணு प्रिபெயர் பண்ணு சோ இது வந்து OH இங்க வந்து CH னு தென் अगेन திஸ் ஆக்ஸிஜன் ஐ டு சால்வ் கால் கரெக்ட் சோ அப்படி பாக்கும்போது இந்த கேஸ்ல நமக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் B clear question number 7 predict the product சோ இந்த கேஸ்ல வந்து ரெண்டு ரிடியூசிங் ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து சோடியம் அண்ட் லிக்யூட் அமோனியா இந்த இடத்துல பலேடியம் கால்சியம் கார்பனேட் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஸோ இந்த ரெண்டு நேமிங் ரீஜன்ஸ் நம்ம எடுத்துகிட்டோம்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தி நேமிங் ரீஜன்ஸ் ஸோ அதனால் ப்ராடக்டுடைய இது வந்து எந்த மாதிரி கிடைக்கிற அப்படின்னு ஸோ ரிடியூசிங் ஏஜென்ட் அப்படி இருக்கிறதுனால ட்ரிபிள் பாண்ட் வில் பி டபுள் பாண்ட் ஸோ டபுள் பாண்டாக வந்து எனது ரெண்டு கேஸ்லையும் ப்ராடக்ட்ஸ் வந்து இதுலையும் பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் பண்ணலாம் தென் ரிங்கில் பென்சின் தி சைக்ளிக் ரிங்கில் இருக்கக்கூடிய எந்த பாண்ட் இருக்குது தட் இஸ் யுவர் டபுள் பாண்ட் இந்த கேஸில் அப்படியே ரீட்டைன் ஆயிருக்கு சில கேஸில் வந்து ரீட்டைன் ஆகாமல் கொடுத்துருக்குறாங்க ஸோ என்ன டைப் ஆஃப் இது வந்து இங்கே வந்து ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது நம்ம ப்ரிடிக் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேட்லிஸ்ட் இது என்ன கேட்லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து லிண்ட்லர் கேட்லிஸ்ட் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய இந்த கேட்லிஸ்ட் வந்து இந்த சோடியம் அண்ட் லிக்யூட் அமோனியா நம்ம எந்த இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரிட்ஜ் ரிடக்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ரீஜன் ஸோ ரெண்டு டைப்லையும் நம்ம எடுத்துக்கணும் பிரிட்ஜ் ரிடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அல்கைன் காம்பவுண்ட் வந்து அல்கினா ரிடியூஸ் பண்ணக்கூடியதான் ஸோ இந்த கேஸ்லையும் அல்கைன் வந்து என்ன பண்ணும் உங்களுக்கு அல்கினா ரிடியூஸ் ஆகும் ஸோ மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா லிண்ட்லர் கேட்டலிஸ்ட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து சிஸ் ப்ராடக்ட் அண்ட் பிரிட்ஜ் ரிடக்ஷன் வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து நமக்கு ட்ரான்ஸ் ப்ராடக்ட் இது பேசிக் கான்செப்ட் பிரிட்ஜ் ரிடக்ஷன் வந்து நமக்கு பார்ஷியல் ரிடக்ஷன் ஆஃப் அரோமேட்டிக் சிஸ்டம் ஸோ பென்சின் நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய த்ரீ ரிங் த்ரீ டபுள் பாண்ட் வந்து டூ பாண்ட்ஸை வந்து உங்களுக்கு வந்து ரிடியூஸ் பண்ணுறது தான் பிரிட்ஜ் ரிடக்ஷனுடைய ரோல் பட் டபுள் பாண்டை வந்து இந்த இந்த கேஸில் ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்குன்னா இந்த டபுள் பாண்ட் இஸ் நாட் அஃபெக்டட் ஓகே ஸோ அதனால் ப்ராடக்ட் வந்து நமக்கு இந்த ரிங்கில் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து ரிடியூஸ் ஆகிறது வர முடியாது ஸோ சி அண்ட் டி இஸ் எலிமினேட் கிளியர் சி அண்ட் டி இஸ் ரிமூவ்ட் ஸோ ஏ அண்ட் பியில் நம்ம பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் ஏங்கிறது வந்து பிரிட்ஜ் ரிடக்ஷன் நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து ட்ரான்ஸ் ப்ராடக்ட் கிடைக்கும் ஸோ அப்போ ஏ ட்ரான்ஸ் வரக்கூடியது இதில் ப்ரியாரிட்டி அசைன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறனால இது ட்ரான்ஸ் ஸோ ஏங்கிறது வந்து ட்ரான்ஸாக இருக்குது இந்த கேஸில் ஏ பார்த்தீங்கன்னா ஏ வந்து என்ன இருக்குது சிஸ்ஸாக இருக்குது ஸோ ஏ ப்ராடக்ட் கண்டிப்பாக ட்ரான்ஸ் ப்ராடக்ட் பி ப்ராடக்ட் வந்து சிஸ் ப்ராடக்ட் ஸோ இன் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் கிளியர் ஸோ திஸ் இஸ் அ ட்ரான்ஸ் ப்ராடக்ட் அண்ட் திஸ் இஸ் அ சிஸ் ப்ராடக்ட் கிளியர் இவர் ஆன்சர் இஸ் சி ஸோ இந்த மாதிரி அந்த ரீஏஜென்ட்ஸோட ரோல் வச்சு நம்ம ப்ராடக்ட் பண்ணிக்கணும் கிளியர் நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் 8 தி ஃபைண்ட் த ப்ராடக்ட் சைக்ளோஹெக்ஸீன் இருக்குது ப்ரோமின் கூட அடாது இட் இஸ் ப்ரோமினேஷன் ரியாக்ஷன் வாட் இஸ் த ப்ராடக்ட் ஸோ இட் இஸ் அ பேசிக் தி ப்ரோமினேஷன் தி ஹாலஜினேஷன் இஸ் த ஆன்டி அடிஷன் ப்ரோமினேஷன் இன்வால்வ்ஸ் ஆன்டி அடிஷன்
ஸோ அப்போ இந்த இடத்துல ஆன்டி அடிஷன் ஆகணும் என்னென்னா வரக்கூடிய பிஆர் அண்டு திஸ் பிஆர் ப்ளஸ் அண்ட் பிஆர் மைனஸ் இந்த பாண்ட் வந்து உங்களுக்கு வந்து போலார் ஆகும்போது ஒரு பிஆர் இங்கே ஆட் ஆகணும் ஒரு பிஆர் இங்கே வந்து ஆட் ஆகணும் திஸ் இஸ் ப்ரோமினேஷன் இந்த ப்ரோமினேஷன் இஸ் ஆன்டி அடிஷன் ஸோ அப்போ இந்த இடத்துல இதில் ஆட் ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரோமினும் இன்னொரு ப்ரோமினும் வேறு வேறு பிளெயினில் தான் என்ன பண்ண முடியும் ஆட் ஆக முடியும் ஸோ இந்த ரிங் சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியலோட பேக் சைடு வந்து ஈக்குவட்டோரியல் ஓகே ஆக்சியலாக இருந்தால் அதோட பேக் சைடு வந்து ஈக்குவட்டோரியல் ஸோ அப்போ ஒரு ப்ரோமின் வந்து ஆக்சியல் அட்டாச் ஆச்சுன்னா இன்னொரு ப்ரோமின் வந்து ஈக்குவட்டோரியல் அட்டாக் ஆகும் ஸோ இது வந்து ரெண்டுமே ஆக்சியல் இருக்குது ஸோ இதில் வந்து ஒன்று ஆக்சியல் இன்னும் வந்து ஈக்குவட்டோரியல் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவட்டோரியல் இருக்குது ஸோ திஸ் இஸ் ஒரு ஆன்சர் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கார்பன் வந்து ஆட் ஆயிருக்கு ஸோ இது வந்து எலிமினேட் பண்ணிடலாம் இந்த மூணையும் கம்பேர் பண்ணும்போது இந்த பி தான் வந்து நமக்கு எனது ஆன்டி எலிமினேஷன் ப்ராடக்டாக இருக்குது ஓகே ஸோ ஒரு ஆன்சர் இஸ் பி இது மாதிரி இப்போ ஆன்டி அடிஷன் வர ப்ராடக்டில் வந்து நம்ம பார்க்கும்போது வேறு வேறு பிளேனில் இருக்கக்கூடியது ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் அப்படின்னா இது பண்ணலாம் இதே மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸோ அண்டு எண்டோ வந்து இருந்துன்னா ஸோ இதுக்கு வந்து ஆப்போசிட் வந்து பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா எண்டோ அதே மாதிரி எண்டோவுக்கு எக்ஸோ அதே மாதிரி வெட்ஜ் இருந்துன்னு சொன்னோன்னா வெட்ஜ் இதில் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வந்து பேக் சைடு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து டேஷ் ஸோ டேஷ் கொடுத்துருந்தா வெட்ஜ் எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி இதெல்லாம் நீங்கள் ப்ராடக்டை ப்ரெடிக் பண்ண முடியும் வேறு ஆன்சர் இஸ் பி கிளியர் க்வெஸ்சன் நம்பர் 9 ஃபைண்ட் த ப்ராடக்ட் இதில் ரீஏஜென்ட் வந்து ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கொடுத்துருக்கு ஸோ ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் இன் ஆல்கஹால் தி ரியாக்ஷன் இஸ் எலிமினேஷன் ரியாக்ஷன் ஸோ இது வந்து வாட்டரில் இருந்ததுன்னா நமக்கு வந்து சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும் ஓகே ஸோ நமக்கு வந்து ரியேஜென்டுடைய நேச்சர் வந்து எலிமினேஷன் தென் இந்த ரியாக்டன்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிஆர் ஹெச் இந்த இதுலேயும் பிஆர் அண்டு ஹெச் இது ஒரு ஏசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் கைரல் கார்பன் அண்ட் திஸ் இஸ் ஏ கைரல் கார்பன் ஸோ ரெண்டு அட்ஜசன்ட் கைரல் கார்பன் இருக்குது டூ குரூப்ஸ் ஆர் சிமிலர் அண்ட் யுவர் தேர்ட் குரூப் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படி இருந்தால் அந்த நாமன்கிளேச்சர் நம்ம எரித்ரோ த்ரியோ நாமன்கிளேச்சரை நம்ம என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம் எரித்ரோ அண்டு த்ரியோ நாமன்கிளேச்சர் ஸோ கண்டிஷன் என்ன கார்பன் கைரல் கார்பன் ஏ அண்டு பி இந்த குரூப் இருக்கணும் இன்னொரு கார்பன்லேயும் ஏபி அந்த சிமிலர் குரூப் இருக்கணும் தென் இங்கே எக்ஸ் அண்ட் இங்கே ஒய் டிஃப்ரெண்ட் குரூப் இருந்ததுன்னா அது நம்ம எரித்ரோ த்ரியோ நாமன்கிளேச்சரை கொண்டு வரலாம் ஓகே எரித்ரோ அண்டு த்ரியோ நாமன்கிளேச்சர் ஐ ஹவ் மேட் ஒன் லெக்சர் ஸோ யூ கேன் கோ த்ரூ இட் ஹியர் சி இந்த மாதிரி கேஸில் நம்ம வந்து எப்படி இந்த ப்ராடக்டை வந்து நம்ம இங்கே ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு எரித்ரோ ஐசோமராக இருந்தால் எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸில் நமக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் சிஸ் ப்ராடக்ட் ஸோ எரித்ரோ சிஸ் அண்டு த்ரீயோ த ப்ராடக்ட் இஸ் ட்ரான்ஸ் ஓகே ஸோ இது வந்து நம்ம ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஆஃப் தி எலிமினேஷன் ஆஃப் எரித்ரோ அண்டு த்ரீயோ எடுத்துக்கலாம் இந்த கேஸில் இது எரித்ரோவில் இருக்கா த்ரீயோவில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஜென்ரலாக ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் நமக்கு கொடுத்துருந்தா அந்த சிமிலர் குரூப்ஸ் இருக்குல்ல இப்போ இது இந்த கேஸ் எடுத்துட்டிங்கன்னா இங்கே சிஎஸ்3 இந்த செல் வரக்கூடியது CH2 CH3 இந்த பிஆர் அண்டு பிஆர் அந்த குரூப் வந்து ஒரே சைடில் வந்துருந்ததுன்னா இதை நம்ம என்ன சொல்லலாம் எரித்ரோ இ அப்படின்னு எடுத்துகிட்டு ஸோ சேம் சைட் ட்ரான்ஸ் அப்படினா உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் ஆப்போசிட் சைடில் வந்துடும் ஸோ இதுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ் எழுதுறதாக இருந்தால் இங்கே CH3 இங்கே CH2 CH3 பிஆர் இங்கே பிஆர் ஹெச் ஸோ ஆப்போசிட் சைடில் இருந்தால் அந்த கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம அந்த கான்ஃபிகரேஷனுக்கு நம்ம த்ரீயோ அப்படிங்கிறது எழுதுறோம் ஸோ இந்த மாதிரி டேஷ் வெஜ்ஜி டேஷ் ஃபார்முலா இருந்ததுன்னா எப்படி நம்ம வந்து எரித்ரோ அண்டு த்ரீயோவை கண்டுபிடிக்கிறது அது ரொம்ப சிம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிமிலர் குரூப்ஸ் இருக்குல்ல இப்போ வந்து இந்த இதில் எடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் பாருங்கள் எபோ த பிளேன் இருக்குது ஒரு ஹைட்ரஜன் பிலோ த பிளேன் இருக்குது இல்லையா ஸோ ஏதாவது அந்த ஹைட்ரஜன்ஸை நீங்கள் அப்சர்வேஷன் பண்ணி பார்க்கணும் அல்லது ஏதாவது ஒரு குரூப்பை வந்து நம்ம அப்சர்வேஷன் பண்ணி பார்க்கணும் சிமிலர் குரூப் அப்சர்வேஷன் பண்ணி பார்க்கும்போது ஒன்று வந்து எப்படி இருக்குன்னா எபோ த பிளேன் இன்னொன்று பிலோ த பிளேன் டூ ஹைட்ரஜன்ஸ் ஆர் இந்த டிஃப்ரெண்ட் பிளேன் அப்படி இருந்தனாலே அது என்ன ஐசோமர் ஆயிடும் உங்களுக்கு இந்த த்ரீயோ ஐசோமர் ஆயிடும் சப்போஸ் இது ரெண்டும் சேம் பிளேனில் இருந்ததுன்னா அது வந்து எரித்ரோ ஐசோமர் ஸோ இதுக்கு நம்ம ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் எழுதி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் கொண்டு வர முடியும் ஸோ எரித்ரோ அண்ட் த்ரீயோ ஐசோமர்ஸ் இன் வெட்ஜ் அண்ட் டேஷ் ஃபார்மில் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா அந்த இருக்கக்கூடிய குரூப்ஸ் ஹைட்ரஜன் அல்லது வேறு ஏதாவது சிமிலர் குரூப்ஸ் இருந்ததுன்னா இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் பிளேன்ஸில் இருக்கிறது சேம் பிளேனில் இருக்கும் சேம் பிளேனில் இருந்ததுன்னா உங்களுக்கு வரக்கூடியது எரித்ரோ டிஃப்ரெண்ட் பிளேனில் இருந்ததுன்னா அது வந்து த்ரீயோ ஸோ இது எரித்ரோ ஐசோமர் அப்படியாவது த்ரீ ஐசோமர் இது த்ரீயோ ஐசோமர் இப்போ த்ரீயோ ஐசோமர் நமக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் என்ன கண்டிப்பாக இங்கே ட்ரான்ஸ் ப்ராடக்ட் தான் வரணும்
ஸோ ட்ரான்ஸுன்னு வரதுனால ரெண்டு இதையும் நம்ம என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது பியூட்டின் அண்ட் பெண்டின் ரெண்டு இது டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் கவுண்ட் பண்ணிங்கன்னா 1, 2, 3, 4, 5. ஸோ அதனால் இது வந்து பெண்டின் தான் ப்ராடக்ட், பியூட்டின் இஸ் நாட் யுவர் ப்ராடக்ட், யுவர் ஆன்சர் இஸ் கிளியர். ஸோ கான்செப்டுவலி இட் இஸ் அ எலிமினேஷன் ரியாக்ஷன் ஃப்ரம் எரித்ரா அண்ட் த்ரியோ ஸ்ட்ரக்சர். எரித்ராவுக்கு த்ரியோவுக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கணும், ரெண்டுமே கைரல் கார்பனாக இருக்கணும். எரித்ராயிசமாக இருந்தால் சிஸ் ப்ராடக்ட், ட்ரான்ஸ் ஐசமாக இருந்தால் சாரி த்ரியோ ஐசமாக இருந்தால் ட்ரான்ஸ் ப்ராடக்ட். ஸோ இதில் நீங்கள் வெட்ஜி டேஷில் இருந்து எப்படி எரித்ரோ த்ரியோ கண்டுபிடிக்கிறது, ஆர்டினரி ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் எப்படி எரித்ரோ த்ரியோ கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் நீங்கள் இது கொண்டு வந்துடலாம், இந்த எலிமினேஷன் ப்ராடக்டை கண்டுபிடிச்சிடலாம். கிளியர். க்வெஸ்சன் நம்பர் 10, ஃபைண்ட் த ப்ராடக்ட். சைக்ளோஹெக்ஸினோன் கொடுத்துருக்கு, இங்கே கில்மான் ரேஜன் அண்டு கிரிக்னான் ரீஜெண்ட் ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிக்னான் ரீஜெண்டுடைய ரோல் நமக்கு தெரியும், RMGX. ஸோ இட் கிவ்ஸ் அடிஷன் ப்ராடக்ட் டு தி கார்னைல் குரூப் அண்டு தி ஆல்டிகைட் குரூப் எக்ஸெட்ரா. ஸோ இது கிரிக்னான் ரீஜெண்டில் நமக்கு ப்ராடக்ட் வர்றாங்க, ஹீட்டோ குரூப் இருக்குது, ஸோ அதை எடுத்துக்கலாம். ஸோ கிரிக்னான் ரீஜெண்டில் எப்போயுமே நமக்கு வரக்கூடிய அடிஷன் வந்து 1:2 தான். அண்டு கில்மான் ரியேஜன்ஸ் இட் இஸ் நத்திங், அல்கைல் காப்பர் லித்தியம் காம்போ. ஸோ திஸ் இன்வால்வ்ஸ் யுவர் 1:4. இதேமாதிரி கிரிக்னா டிஜனில் இன்னொன்று பிறந்து பார்த்தீங்கன்னா அல்கைல் லித்தியமும் சேம் ரூல் தான் பண்ணும், தட் இஸ் 1:2. இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கில்மான் ரியேஜன்ஸ், இட் இஸ் டை அல்கைல் காப்பர் லித்தியம் ப்ராடக்ட், இட் இன்வால்வ்ஸ் 1:4. ஸோ 1:4 வந்து உங்களுக்கு வரக்கூடியது இந்த கில்மான் ரியேஜன்ஸில் வரும். 1:2 ஆர்ஜிஎம்ஸில் இருக்குது. ஸோ இதில் ஹீட்டோ குரூப் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இது ரியாக்ட் ஆகாது. ஸோ RMGX நம்ம வந்து நம்ம ட்ரீட் பண்ணும்போது ஹீட்டோ குரூப் தான் என்ன தான் மாற முடியும், ஒரு ஏதாவது ஒரு கிரிக்னான் ரீஜன் ஜென்ரல் கிரிக்னான் ரீஜன் இங்கே நம்ம இந்த இடத்துல ஜென்ரலாக கொடுக்கல, CH3MGX தான் ப்ராடக்டில் இருக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கிட்டோம். அப்படி வரும்போது இந்த ப்ராடக்ட் வந்து இதில் இந்த டபுள் பாண்ட் எதுவும் அஃபெக்ட் ஆகாது, இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய இதில் OMGX அந்த இதில் ஐ எல்லாம் வந்துடும். இந்த இதில் கார்பனில் நமக்கு வரக்கூடியது வந்து CH3 அண்ட் திஸ் வில் பி ஹைட்ரலைஸ்டு கிவ் தி ஆல்கஹால், அது வந்து பேசிக். ஸோ ட்ரெஷரி ஆல்கஹால் வரக்கூடிய தான் பி என்ன பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ இந்த கேஸில் இந்த 1:4 வந்து கொடுத்துருக்குறான். ஸோ திஸ் நாட் யுவர் ப்ராடக்ட். டபுள் பாண்ட் வந்து இங்கே எலிமினேட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் யுவர் ப்ராடக்ட். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இது ரீட்டைன் ஆயிருக்கு, யுவர் ப்ராடக்ட் இஸ் ஓகேஜ். ஸோ இதில் டி தான் என்னதான் இருக்க முடியும், ஆன்சராக இருக்க முடியும். ஸோ இந்த பிங்கிற ஆப்ஷன் கரெக்டு. ஸோ இவர் ஆன்சர் இஸ் சி தான் இருக்க முடியும், மற்றதெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இது கரெக்டானு பார்க்கலாம். 1:4 இந்த கேஸில் எடுத்துக்கிட்டால் டபுள் பாண்ட் இங்கே இருக்கும். இது வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகிறது 1:4. ஸோ ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4 1:4 தான் என்ன ஆக்ட் ஆகும். ஸோ 1:4 எடுத்துகிட்டு வந்தோம்னா இது வந்து போலாரிட்டி. ஸோ உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறது இது ரிட்டன் ஆயிரும், இதில் வந்து மெத்தில் குரூப் வந்து கனெக்ட் ஆகும். கிளியர். ஸோ இந்த கேஸில் நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஓகே. ஸோ ஜென்ரலாக இது கிரிக்னான் ரீஜனுடைய ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும், கில்மான்ஸில் எப்படி நமக்கு வந்து மெக்கானிசம் ஃபார்ம் ஆகுதுன்னா. ஸோ ஃபஸ்ட் கேஸ் டபுள் பாண்ட் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து இதை நம்ம எடுத்துருவோம், மெத்தில் காப்பர் லித்தியம். ஸோ மெத்தில் இஸ் ஆடட் டு ஹியர். ஸோ த ப்ராடக்ட் இஸ் இது உங்களுக்கு கலர் ஆகும் இந்த பாண்ட் வந்து. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ஓ அண்டு எல்ஐ சியூ CH3 அண்ட் 1 CH3 இஸ் ஆடட் ஹியர். ஸோ இட் இஸ் டைஅல்கைல் காப்பர் லித்தியம். ஸோ CH3 ஹியர் த டபுள் பாண்ட் இஸ் ப்ரெசன்ட். ஓகே. ஸோ இந்த இன்னும் டபுள் பாண்ட் இங்கே இதில் வந்து இருக்கிறது. ஸோ இது வந்து பேஸ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது ரிமூவ் பண்ணும்போது நான் உங்களுக்கு இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் திஸ் ஓ அண்ட் இட் இஸ் ரிமூவ். ஸோ ஃபஸ்ட் கேஸில் இது காணும்போது இந்த பாண்ட் வந்து ரிமூவ் ஆயிடுது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டு எல்ஐ சியூ CH ஃபைனலாக வரும். ஓகே. ஸோ ஆன்சர் இஸ் சி. ஓகே விவாஸ். ஸோ திஸ் இஸ் எண்ட் ஆஃப் அவர் ப்ரெசன்டேஷன். ஐ ஹோப் தட் the questions and related explanations are very useful to you, and these questions may fulfill your competency levels of TRBPG chemistry and polytechnic examination. I hope that it is useful to you. Thank you for watching.